வணக்கம். பேங்கிங் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டு வீடியோ. ஒன்று வந்து பேசிக்காக பார்த்துருப்போம், இன்னொன்று வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து என்னென்ன ரூல்ஸ், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டுக்கான ரூல்ஸ், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ராஃபிட் சோர்ஸஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான ப்ராஃபிட் சோர்ஸஸ்லாம் இருக்குது ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட். ட்ரெஷரி வந்து இந்தந்த இடங்கள்லேருந்து, இன்னும் முக்கியமான இடங்கள்லேருந்து ப்ராஃபிட்ஸ் வந்து, இன்னும் முக்கியமான ப்ராஃபிட்ஸை வந்து அரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ இன்னும் முக்கியமான ஒரு மூணு இடம் இருக்குது. அந்த மூணு இடங்கள்லேருந்து ட்ரெஷரி என்னென்ன ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன இடங்கள்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலாக ட்ரெஷரி முன்னாடியே நம்ம பார்த்தபோது மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து நிறைய ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் அதில் வந்து இன்வால்வ் ஆகி நிறைய ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. பாரோவிங் அண்ட் லெண்டிங், மணி மார்க்கெட்டில் பாரோ பண்ணி கோர் பேங்கிங்கில் லெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி இன்வெஸ்டிங் இன் ட்ரேடபிள் அசட்ஸ், ட்ரேடபிள் அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி ப்ராப்ரிட்டரி ப்ரொசிஷன்ஸ் எடுக்கிறது, அதாவது கஸ்டமருக்காக ஒரு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்காக ஒரு ட்ரேட் எடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து தானே ஒரு கஸ்டமராக நினச்சி ஒரு ட்ரேட் எடுத்து அதிலேருந்து ஜென்ரேட் பண்ணுறது பேர் தான் ப்ராப்ரிட்டரி பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமரோட இடத்துல நம்ம இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறது ப்ராப்ரிட்டரி பொசிஷன். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸில் இருந்து மணி மார்க்கெட்டு, மற்ற செகண்டரி மார்க்கெட்டிலேருந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாக ட்ரெஷரி பண்ணிட்டு வர ப்ராஃபிட்ஸ். ஸோ இதிலிருந்து இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் என்னென்னா, ஜென்ரலாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொசிஷனை டேக் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸியெல்லாம் ஃபேவராக, தனக்கு ஃபேவராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டியிலேருந்து பாரோ பண்ணி இன்டர் மார்க்கெட்டில் வந்து ருப்பியில் லெண்ட் பண்ணுறது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல்ஸை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிறது. அதே மாதிரி ட்ரெஷரி வந்து மணி மார்க்கெட்லேருந்து பாரோ பண்ணி ஷார்ட் டேர்ம் லிக்விட் ஃபண்ட்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸு, டீபில்ஸு, டீபிள்ஸ்னால் ட்ரெஷரி பில்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பில்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஜென்ரலாக முன்னாடி பார்த்தது தான். பட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் அப்படின்றது ஒரு முக்கியமான தனி கான்செப்ட், ட்ரெஷரியில் வரக்கூடிய தனி கான்செப்ட் இருக்குது. இதில் இதுக்கு முன்னாடி சொன்னதும் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்ன்றது முக்கியமாக ஃபோக்கஸிங்காக இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற டிஃபரன்சியல்ஸை ஃபேவராக்கி பண்ணக்கூடியது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல்ஸ், இப்போது ஒரு இடத்துல 5%, ஒரு இடத்துல 6%, ஒரு இடத்துல 8%னா 5%லேருந்து வாங்கி 8% கொடுத்து பாக்கி இருக்கிற 3%க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ். இந்த 3% எவ்வளோ ஃபோக்கஸிங்காக எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜோட ஒரு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜோட முக்கியமான ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பேங்க் வந்து ஒரு நல்ல கிரெடிட் ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சு, ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்துச்சு, ஒரு நல்ல கிரெடிட் வேல்யூவில் இருந்துச்சு, மார்க்கெட்டில் நல்ல கிரெடிட் வேல்யூவில் இருந்துச்சுன்னா மணி மார்க்கெட்டில் வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. எதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, மிகப்பெரிய அமௌண்ட்ஸ் வந்து ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. கிரெடிட் நல்லா இருந்துச்சுன்னா, கிரெடிட் ஒர்த்தியாக இருந்துச்சு, லிக்விடிட்டி நல்லா இருந்துச்சு, அந்த பேங்க்கில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என்பிஏ கம்மியாக இருந்துச்சு, ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மியாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டிகிட்டே வராங்க, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்ல ப்ராஃபிட்டபிலி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டினியூஸாக இருக்கும்போது அந்த பேங்கோட ஷேர்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நேச்சுரலாக அந்த பேங்கோட நேம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்டில். அப்படி இருக்கும்போது அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய மணி மார்க்கெட்டில், நார்மலாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ் பாரோ பண்ணுற ரேட்டை விட ரொம்ப கம்மியாக ரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது அவங்க அங்கேருந்து பாரோ பண்ணி ஹை ரேட்டட் கார்ப்பரேட்ஸு, அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மார்ஜினலாக நல்ல ஒரு ஹையர் ரேட்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஐ மீன், நல்ல ஹையர் ரேட்ஸ்னால் ரொம்பவும் நம்மளால் கொடுக்க முடியாது, ஒரு ஜென்ரல் பேஸ் ரேட் அப்படின்ற ஒரு பேஸ் ரேட் இருக்குது. பட் மார்ஜினை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வெளியே கொடுக்கறதுக்கு ஆன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சர்ஸ் அப்படின்ற ஒரு மார்க்கெட் இருக்குது, நம்மளுக்கு ஓவர் த கவுண்டர் இருக்குது, ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி ட்ரெஷரி ப்ராஃபிட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ட்ரெஷரி வெரைட்டி ஆஃப் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேப்பரு, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸு, ட்ரெஷரி பில்ஸு, சிபிஎல்ஓ ஃபண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் ஃபண்ட்ஸ் நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன், ரிட்டர்ன் ஆன் ஃபண்ட்ஸ்லேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான ஆப்டிமைசேஷனை நல்லா கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ட்ரெஷரி டீல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து ட்ரேடிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாப்புல, ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி தான் ஜென்ரலாக பார்க்க போகும்போது. இதுக்கு முன்னாடி எப்படி இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல்ஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஃபோக்கஸை ட்ரெஷரி கொண்டு வந்துருந்துச்சோ, அதே மாதிரி இந்த ட்ரேடிங் கான்செப்டில்
ப்ராஃபிட்டை அவுட் ஆஃப் ஃபேவரபிள் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், ஒரு ஒரு ஃபேவரபிளான ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும்ல, வாங்கி விற்கிறதுல ஒரு ஒரு தனக்கு ஃபேவரபிளான ஒரு ப்ரைஸ் இருந்தால் தான் தன்னிடம் இருக்கிற பொருளை ஒருத்தர் விற்பார். நான் வந்து ஒரு கார் வச்சுருக்கேன், அதை வந்து செகண்ட் ஹேண்டில் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, எனக்கு ஃபேவரபிளாக என்ன ஒரு ரேட் இருக்கோ மார்க்கெட்டில் அந்த அந்த ரேட்டுக்கு பையர் வந்தால் தான் நான் விற்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ தான் எனக்கும் ப்ராஃபிட், அது அந்த டீலில் எனக்கும் ப்ராஃபிட் பையருக்கும் ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 சமரசமான ஒரு முடிவு எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஃபேவரபுளான ப்ரைஸ் மூமெண்ட்ஸில், இந்த பையிங் அண்ட் செல்லிங் பண்ணும்போது ட்ரேடிங்கில் நல்ல ஃபேவரபுளான ப்ரைஸ் மூமெண்ட்ஸில் ஃபோக்கஸிங்காக இருக்கிறதுக்கு வந்து ட்ரேடிங், ஃபோக்கஸிங்காக இருக்கிறது வந்து ட்ரேடிங்கில் வந்துடும். ஸோ முன்னாடி நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டிஃபரன்ஷியல்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு டிஃபரன்ஷியல்ஸை ஜென்ரலாக கால்குலேட், அது வந்து நம்ம வாங்கி விற்க போகிறதில்ல, இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜில் வந்து வாங்கி விற்க போகிறதில்ல, மணி மார்க்கெட்டில் வாங்கி வெளியே லென்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் மே பி ஹையர் ஷார்ட் டேர்ம் இருக்கலாம், பட் மேக்ஸிமம் வந்து லாங் டேர்மாக தான் இருக்கும், மேக்ஸிமம் மீடியம் டேர்ம்லேருந்து லாங் டேர்ம் தான் இருக்கும். பட் ட்ரேடிங்கிறது வந்து ஷார்ட் டேர்மே கிடையாது, வெரி ஷார்ட் டேர்ம், சிங்கிள் டேவாக இருக்கலாம், டூ டேஸ், த்ரீ டேஸ், ஃபோர் டேஸ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ வெரி ஷார்ட் டேர்ம், ஒரே நாளில் ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ப்ரைஸ்டு ஐ மீன் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும்போது அந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த பையிங் அண்ட் செல்லிங்கில் அந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஜென்ரலாக ப்ராஃபிட் எடுக்கிறது ட்ரெஷரியோட முக்கியமான வேலை. ஸோ கரன்சி டீலிங் அப்படின்ற ஸ்பெகுலேட்டிவாக இருந்தாலும் பேங்க் ட்ரெஷரிஸ் ஃபாரெக்ஸ் டீலிங்கில், ஃபாரெக்ஸ் கரன்சி டீலிங்கில் முன்னாடி இருந்தே ரொம்ப நாளாகவே ஐ மீன் ரொம்ப காலமாகவே வந்து டீலிங்கில் இருக்காங்க. ஸோ அத்தாரைஸ்டு டீலர் கேட்டகரி 1 லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க ஆர்பிஐ பெர்மிட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரீசெட்டட் லிமிட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரீசெட் லிமிட்ஸ் வரைக்கும் உங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், கரன்சி ட்ரேடிங் மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்பிஐ லிமிட் இருக்குது. அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் பேங்க்ஸ்லாம் வந்து பேங்க்கோட ட்ரெஷரிஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ட்ரெஷரிஸ் வந்து கோ லாங் ஆர் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ லாங் ஆர் ஷார்ட்னா பை கோ லாங் அப்படின்னோம்னா ட்ரெஷரிஸ் மே பை கரன்சி ஆர் செல் கரன்சி. ஸோ ட்ரெஷரிஸ் மே கோ லாங் ஆர் ஷார்ட் அப்படின்னா ஷார்ட்னா செல் கரன்சிஸ், கோ லாங்னா பை கரன்சிஸ். ஸோ ஒரு ஒரு ட்ரெஷரி வந்து வாங்கவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம், அதுக்கான ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூவ்மெண்ட்ஸில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ட்ரெஷரிஸ் வந்து ஸ்வாப், கரன்சி ஸ்வாப்ஸ் ஏற்படுவாங்க. ஸோ ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு டயத்தில் ஒரு இடத்துல ஒரு கரன்சி வாங்குறது, இன்னொரு கட்டத்தில் இன்னொரு டயத்தில் இன்னொரு கரன்சியை விற்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரன்சி ஸ்வாப்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் ரேட்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ப்ரொப்ரைட்டரி பொசிஷன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ப்ரொப்ரைட்டரி பொசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஈல்ஸில் வந்து கம்மியாகும். ஜென்ரலாக வந்து ப்ராஃபிட் அதிகமானால் ஈல்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஈல்டுக்கும் அதோட ப்ராஃபிட்டுக்கும் வந்து நேர் நிகராக இருக்கும், முரணாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஈல்டு கம்மியாக இருக்கக்கூடிய பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட்ஸ் நிறையா ட்ரேட் பண்ணி எடுப்பாங்க. அதேமாரி பேங்க்கோட ட்ரெஷரிஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜி செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வாங்குறதுல ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. ஜென்ரலாக எஸ்எல்ஆருக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், பட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறத விட இந்த எஸ்எல்ஆர் வாங்குறதுல எஸ்எல்ஆர் அப்படின்ற ஒரு மெயின்டைன் பண்ணுறது வந்து மெயின்டைன் பண்ணுறத விட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குறதுல இப்போ வந்து எப்படின்னா கரெக்டாக சொல்லணும்னா எஸ்எல்ஆர் ரெக்யர்மெண்ட்டை எஸ்எல்ஆர் எவ்வளோ ரெக்யர் பண்ணுமோ அந்த ரெக்யர்மெண்ட்டை விட அதிகமாக எக்ஸஸாக வாங்குறதுலையும் அக்ரெசிவாக இருப்பாங்க. பிகாஸ் இந்த ஜிசெக் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லிக்யூடேட்டர், எப்போ வேணால் வந்து விற்கலாம், அவங்க வந்து தேவைப்பட்டால் லிக்யூடேட் பண்ணிக்கலாம், அந்த செக்யூரிட்டிஸ்லாம் லிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் டெப்ட் மார்க்கெட்டு. அதே மாதிரி இந்த ட்ரேடை வந்து ஹோல்சேலாக பண்ணுவாங்க, டெப்ட் மார்க்கெட்டில் வந்து ஹோல்சேலாக பண்ணும்போது இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மார்க்கெட்டிலேருந்து வாங்கி டெப்ட் மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்டில் அல்லது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஹோல்சேலாக ட்ரேட் பண்ணும்போது விற்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்து ட்ரெஷரிஸ்னால் ஐ மீன் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ட்ரெஷரிஸ்னால். ஸோ இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் வந்து ஈக்விட்டி ட்ரேடிங்லேயும் இறங்கிட்டாங்க. தோ வால்யூம் பேஸாக பார்க்கும்போது பேங்க்கோட பார்ட்டிசிபேஷனில் ஆர்பிஐ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தாலும், கேபிட்டல் மார்க்கெட்டில் நிறைய வந்து லிமிட்ஸ் இம்போஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் ஈக்விட்டி ட்ரேடிங் வந்து ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு. எப்படி தோ அந்த ஈக்விட்டி ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு நிறைய வாலட்டிலிட்டி இருந்தாலும் ஸ்டெடி க்ரோத்தை வந்து விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரெஷரிஸ் அதுக்குள்ளே இறங்கி ப்ராஃபிட் பண்ண பார்ப்பாங்க. தோ அந்த வால்யூம் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் ஆர்பிஐயோட ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ எல்லாத்துலேயும் வந்து ஈக்விட்டி ட்ரேடிங் நடக்கும். ஈக்விட்டி ட்ரேடிங்லும் நிறைய ப்ராஃபிட்டபுளான ட்ரேட்ஸை, நிறைய ப்ராஃபிட்டபுளான டீல்ஸ் எல்லாம் வந்து டன் பண்ணுவாங்க.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது வந்து இப்போ தான் வந்து அரைஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ட்ரெசரிஸ் ஈடுபடுறது கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்ஐ கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா. நம்ம இதுக்கு முன்னாடி பேட் பேங்க்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த பேங்க், அந்த வீடியோவில் வந்து பேட் பேங்க்குன்ற வீடியோவில் ஆல்ரெடி ஒரு பேங்க்கு என்பிஏவை வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த என்பிஏயில் இருக்க அந்த என்பிஏவோட வேல்யூக்கு வந்து பிரித்து பிரித்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக வந்து அதை இஷ்யூ பண்ணி, ஸோ செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, செர்சாய் அப்படின்னு சொல்லுவோம், செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செக்யூரிட்டைசேஷன் என்னென்னா, நான் என்பிஏ இப்போ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் எல்லாம் வந்து செக்யூரிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணி அதை மார்க்கெட்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரெடிட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜென்ரலாக என்பிஏன்னு சொல்லாமல் கிரெடிட் ரிசீவபிள்ஸ். ஸோ கிரெடிட் ரிசீவபிள்ஸ் நான் வரக்கூடிய கிரெடிட்டில், கிரெடிட் ரிசீவபிள்ஸ்னால் கிரெடிட்டு ஆனால் வரக்கூடிய கிரெடிட், ஐ மீன் லோன் கொடுத்துருக்கோம் ஆனால் வரக்கூடிய அது வந்து திருப்பி வரணும். அந்த மாதிரி கிரெடிட் ரிசீவபிள்ஸ், செக்யூரிட்டைஸ்டு கிரெடிட் ரிசீவபிள்ஸ் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸாகவும் இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ், நம்ம முன்னாடி சொன்னால் பேட் பேங்க்ஸ் மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் எஸ்பிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பாஸ்த்ரூ சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனா மார்க்கெட்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க செகண்டரி மார்க்கெட்டில். அதை கூட ட்ரெஷரிஸ் வாங்கி ட்ரேட் பண்ணி செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அந்த பையிங் அண்ட் செல்லிங் வேல்யூ டிஃப்ரென்ஸில் ப்ராஃபிட்ஸ் எடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு மெத்தட்ஸும் போய்கிட்டு இருக்கு இப்போ ட்ரெஷரியில். ஸோ எல்லா ட்ரேட்ஸும் பண்ணிக்கிட்டும், ஆனால் இவ்வளோ ட்ரேட்ஸ் கரன்சிஸு செக்யூரிட்டிஸு இதிலெல்லாம் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ரிஸ்க்கு, ப்ரைஸ் ரிஸ்க், இந்த மாதிரி ரிஸ்க் அரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்று ரெண்டு சான்ஸ் இல்லை, நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி அரைஸ் ஆனால் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஏதாவது கம்மியாச்சுன்னா வந்து அதுலேயே லாஸ் வரும். செக்யூரிட்டிஸ் நான் வாங்கின செக்யூரிட்டிஸோட விலை அதிகமாக போகும்னு நினச்சி வாங்கின செக்யூரிட்டிஸோட அட்வர்ஸாக மூவ் ஆச்சுன்னா அதுலேயும் வந்து அடிவிடும். ஸோ இப்படி நிறைய ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் மார்க்கெட்டில் டீல் பண்ணாலே ரிஸ்க் அதிகமாக இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது அதுக்கான, ஏன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா பேங்க்குன்னும் போது கோர் பேங்கிங்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து டெபாசிட்டர்ஸ் மணி தான், பப்ளிக்ஸ் மணி தான் அப்படின்னு இருக்கும்போது அதை அந்த லாஸஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு பேங்க் ட்ரெஷரிஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் கோட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் வந்துகிட்டு இருக்கும்போது ட்ரெஷரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு பங்காக வந்து டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆப்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் டெரிவேட்டிவ்ஸ்னால் அது வந்து ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். ஸோ டெரிவேட்டிவ்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு இப்போவே வந்து அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை அந்த டீலை வந்து முடிக்கிறது. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த காரை நான் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போயே ஒரு டீல் போட்டு வச்சுருவோம். அப்படி போட்டு வச்சதுக்கப்புறம் ஒருவேளை ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த காரோட விலை கூடினாலும் சரி, அந்த காரோட விலை கம்மியானாலும் சரி, என்ன விலைக்கு டீலிங் போட்டாங்களோ அந்த விலைக்கு தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டது தான் அந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது. ஆல்ரெடி டெரிவேட்டிவ்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அது போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ரீஃபிக்ஸ்டாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது என்ன ஒரு ப்ரைஸுக்கு நம்மளுக்கு இந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வரும், இந்த டேட்டில் இல்லை இந்த அமௌண்ட் போகும் அப்படின்ற ப்ரீஃபிக்ஸ்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஃப்யூச்சர் லாஸஸு அது அரைஸ் ஆகுறது அந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் போயிடுது. ஸோ டெரிவேட்டிவ்ஸ்லேயும் முக்கியத்துவம் இருக்குது. இந்த ட்ரெஷரிஸ் வந்து டெரிவேட்டிவ்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு பாதையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ். ஸோ ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான் அந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ். இந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து தனக்காக இல்லாமல் பேங்க்ஸோட கார்பரேட்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காகவும் பண்ணி கொடுக்குறது தான் டெரிவேட்டிவ்ஸ். இந்த ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் இந்த ட்ரேடிங்கில் வந்து இந்த ட்ரேடிங் எப்படி நான் சொல்கிறது தெளிவாக சொல்லணும்னா, இந்த ட்ரேடிங்கில் நம்ம பார்த்தோம்னா, இந்த கான்செப்டில் பார்த்தோம்னா டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க, பட் பேங்க்கோட ஓன் ட்ரெஷரி ஓன் ப்ராஃபிட்டை வந்து ரிஸ்க் மெயின்டைன் பண்ணாமல் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு பங்கு டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸில் வந்து கிளைண்ட்ஸோட ட்ரேடிங் இருக்குல்ல, ஸோ அதுக்கான டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து கிளைண்ட்ஸுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் இருக்கார், ஒரு நல்ல பெரிய கார்ப்பரேட் கிளைண்ட் இருக்காரு, அவரோட ப்ராடக்ட்ஸ் நியூவாக இஷ்யூ பண்ண போகிறாரு, அவருக்கான ப்ராடக்ட்ஸை வந்து கரன்சி ஹெச் பண்ணி கொடுக்குறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இல்லாமல் எடுத்து பண்ணி கொடுக்குறது, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது, கரன்சி ஹெஜ்ஜிங் மூலியமாக பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி இப்போது ட்ரெஷரிட்டேருந்து இப்போ ஒரு கார்ப்பரேட் வந்து பேங்க்கோட ட்ரெஷரிட்டேருந்து ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுப்பாங்க. எதுக்கு அது போட்டு வச்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து ஒரு கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிளானில் வந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க ஒரு ரிட்டனில் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும், இவ்வளோ ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருப்பாங்க. பட் வந்து மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் மூலிமா அந்த ரேட் வந்து மிஸ் ஆகக்கூடும். அப்படி இருக்கும்போது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மூணு மாதத்துக்கு
அப்படியே ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து ட்ரெஷரி கூட போட்டு வச்சுருவாங்க. ஸோ மூணு மாதத்தில் நான் ஒரு கமர்ஷியல் பேப்பர் இல்லை 6 மாதத்தில் ஒரு கமர்ஷியல் பேப்பர் வந்து நான் இஷ்யூ பண்ண போகிறேன் அஸ் அ கார்பரேட்டிவ் கிளைண்ட்டாக. கார்பரேட்டிவ் கிளைண்ட் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இப்போவே ஹெச் பண்ணி வைக்கிறது. அது அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் கூட இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் கம்மியாக இருந்தாலும் சரி, ஃபார்வர்டு ரேட் அக்ரிமெண்ட் எவ்வளோ போட்டோமோ அதுக்கா அந்த ரேட்டுக்கான அந்த ரேட்டில் தான் வந்து அந்த கமர்ஷியல் பேப்பர்லாம் இஷ்யூ ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டுக்காக டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி கிளைண்ட்டுக்காக கரன்சிலாம் ஹெச் பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரன்சி கார்பரேட்டிவ் கஸ்டமர்ஸுக்கு வந்து அதே ட்ரெஷரி கரன்சி ஸ்வாப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் யூஎஸ்டி லோனு, யூஎஸ்டி லோன் வாங்கி வச்சுருப்பாங்க, ஃப்ளோட்டிங் ரேட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ருப்பியில் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹெச்சிங் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் கிளைண்ட்டுக்காக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டுக்காக பண்ணி கொடுக்குறத என்ன ப்ராஃபிட் அப்படின்னு, இப்போ நான் வந்து ப்ரொப்பரேட்டரி பொசிஷன் எடுத்து, ஐ மீன் ட்ரெஷரி வந்து ப்ரொப்பரேட்டரி பொசிஷன் எடுத்து நான் டைரெக்டாக மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங் பண்ணி டீல் பண்ணி ஹெச் பண்ணி டெரிவேட்டிவ்ஸில் ஹெச் பண்ணி டைரெக்டாக பை அண்ட் செல் பண்ணி டைரெக்டாக வந்து பாரோ பண்ணி லென் பண்ணி, ஐ மீன் பாரோ பண்ணி வெளியில் லென் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸு நான் டைரெக்டாக போய் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். என் கிளைண்ட்டுக்கு நான் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ட்ரெஷரியோ தன்னோட கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது, இந்த மாதிரி ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ஆஃபர் பண்ணும்போது பில்டின் மார்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உள்ளே வச்சுருவாங்க. ஸோ பில்டின் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அதை, ஒரு நிமிஷம் சாரி. ஸோ இந்த பில்டின் மார்ஜின் உள்ளே இருக்கும், மார்ஜின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் தான், அது ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ பில்டின் ப்ராஃபிட் மார்ஜின் பை செல் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸ் ஃபேவரில் வந்து வாங்கி வைக்கும்போது இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்டு தான் பேங்க்கில். நான் வாங்கி கத்திரிக்காய் 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு லோக்கலில் விற்கிறேன், 100 ரூபாய்க்கு ஹோல்சேலில் வாங்கி குடோன்லேருந்து வாங்கி 150 ரூபாய்க்கு வந்து மளிகை கடையில் விற்கிறேன் அப்படின்னா அந்த 50 ரூபா எனக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ஜென்ரலாக. ஸோ அந்த ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கும். எப்படி வந்து தனக்கான ப்ரொப்ரேட்டரி பொசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணும்போதோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேஜ் பண்ணும்போதோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேஜில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல்ஸு ட்ரேடிங்கில் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படி இருக்க மாதிரி ட்ரெஷரி வந்து தன்னோட கிளைண்ட்ஸுக்கு ப்ராடக்ட்ஸுக்கு ஹெச் பண்ணி கொடுக்குறதுலையும் வந்து பில்டின் மார்ஜின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க, உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் இதே ட்ரெஷரியில் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், ட்ரெஷரியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ 2-3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க இந்த ட்ரெஷரி அப்படியே கன்யூ பண்ணுங்கள், ஏன்னா சிஐபியில் ஒரு மாடியூல் இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்னே ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் ஜென்ரலாகவும் ரொம்ப ஜென்ரலாகவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸாம் ரிலேட்டடாகவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிஐபிக்கான இதை வந்து கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி ஓரளவு எல்லாமே கவர் ஆயிரும். அந்த மேனேஜ்மெண்ட் அதுக்கு ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய டாபிக் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் சிஐபி ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.